வேதா தமிழ் அன்பர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லோரும் சுதந்திர காத்து சுவாசிக்க ஆரம்பிச்சு 74 வருஷம் ஆச்சு. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. இந்த சுதந்திர தின நன்னாளில் நம்ம நிறைய பழமொழிகளை பேச்சு வழக்கில் பேசியிருப்போம். ஆனால் அதுக்குன்னு சில உண்மையான அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு சில பழமொழிகளை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பழமொழி: ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. உண்மை மொழி: இது வயசை பற்றி சொல்கிறதில்ல. அதாவது, கர்ணன் மகாபாரத போரில் பாண்டவர்களோட 6 பேராக இருக்கும்போதும் மரணம் நிச்சயம். அதே போல 100 பேர் இருக்கிற கௌரவர் சேனையோடு சேரும்போதும் அவனுக்கு மரணம் நிச்சயம். ஆக மொத்தம் இந்த பழமொழி அவனை குறித்து வந்தது தான். அடுத்த பழமொழி: 1000 பொய் சொல்லி கல்யாணம் செய். உண்மை மொழி: ஒரு திருமணம் நல்லபடியாக அமைய 1000 முறை பொய் சொல்லி அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தணும்ன்றது தான் இதோட உண்மையான அர்த்தம். போயின்ற சொல்ல பேச்சு வழக்கில் பொயின்ற சொல்ல மாற்றி பழமொழியையே மாற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பழமொழி: 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இதோட உண்மையான விளக்கம்: கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த அஞ்சும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவன் ஆண்டி ஆவான்றது தான் இதோட உண்மையான அர்த்தம். நண்பர்களே, இந்த சுதந்திர தினத்தில் பழமொழிகளையும் பழமொழிகளோட அர்த்தங்களையும் உணர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோரையுமே இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.